அரிசி உப்புமா செய்கிறதுக்கு நான் ஒரு டம்ளர் நொய் எடுத்துட்டுருக்கேன். ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு மிளகா வத்தல், நீள சிவப்பு மிளகான்னு சொல்லுவோம் அது, ஒரு ஸ்பூன் கடுகு, கருவேப்பிலை, இதெல்லாம் எடுத்துட்டுருக்கேன். அரிசி நொய்யை களைஞ்சி கல்லரித்து வச்சுருக்கோம். இது வந்து நேரடியாக கிடைக்கிற நொய்யாக கடையில் விற்கிறது. சில நொய் வந்து கல் இருக்கும், கல் இருந்தால் கல்லரிச்சுக்கணும், இல்லைனா வெறும் நொய்யாக இருந்தால் அப்படியே எடுத்துக்கலாம். வெங்கலப்பானையில் எண்ணெயை விட்டுருக்கோம், அதில் பெருங்காயத்தை போட்டுருக்கோம், கடுகையும் போட்டுருக்கோம். இப்போ வந்து பெருங்காய பொடி போடுறவங்கள பொடி போடலாம், கட்டி போடுறவங்க கட்டி பெருங்காயம் போட்டுக்கலாம். இப்போ கடுகு வெடிக்க போகிறது. மிளகா வத்தல் சேர்க்குறோம். கடுகு வெடிக்கச்சு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாம் போக்குறோம், சேர்க்குறோம். இப்போ தண்ணி விடுறோம், ஒரு 1:3 ஜலம் விடுறோம். கருவேப்பிலை போடுறோம், உப்பு சேர்க்குறோம். டேஸ்ட்டுக்கு அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு காரம் கூட வேணும்னா மிளகா வத்தல் சிவப்பு மிளகாயை கூட சேர்த்துக்கலாம், உப்பும் அதே மாதிரி அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு. இதில் சில பேர் ஜீரகம் மிளகு சேர்க்குறதும் சேர்ப்பாங்க. கறிக்காய் சேர்க்கலாம், தேங்காய் போட்டுக்கலாம், வெங்காயம் போட்டுக்கலாம். ஸோ இது எல்லாமே அவங்கவுங்க டேஸ்ட்டை பொறுத்து. எப்படி தண்ணி நல்லா கொதிக்கிறது, இப்போ நம்ம வந்து நொய்யை போட போகிறோம். கொதிக்கிறது பாருங்கள், நல்லா கொதிக்கணும், நல்லா வேகணும். அப்பப்போ ஒரு தடவை கலரி விட்டுக்கலாம். வெந்து வருது பாருங்கள், தெரியறது பாருங்க. இப்போ வந்து எடுத்து பார்த்தீங்களா, இப்போ உப்புமா ரெடி ஆகிடுத்து. இதை வந்து நம்ம எடுத்து தொட்டுக்க சட்னி சாம்பார் எது வேணாலும் எடுத்து வச்சு சமைக்கலாம்.